வாங்க காரப்பிடி கிழக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி 2 டம்ளர் எடுத்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாவே போதும். அதோட 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாவே போதும், தண்ணியாக இருந்தால் தான் நல்லா வணங்கி வரும். இது அப்படியே இருக்கட்டும். இது வணக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், தேங்காய் துருவல் கொஞ்சமாக துருவி வச்சுக்கலாம். அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி, தேங்காய் துருவலுக்கு பதிலாக தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதோட பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். இது கடையில் வாங்கின மாவில் கூட இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாவை கரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம அரைக்கிறதுக்கு பதிலாக மாவில் நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு இதோடு ஊற்றிக்கலாம். சிலர் வந்து இதை வணக்கிட்டு அதில் தேவையான தண்ணி விட்டு தண்ணி கொதித்து வரும்போது மாவை அப்படியே ட்ரையாக கூட போட்டு கிளறுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கட்டிப்பட்டுரும் சில நேரம். அதனால் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி தண்ணியில் கலந்துட்டு ஊற்றினோம்னா நமக்கு அந்த கட்டி கட்டியே வராது. இப்போ தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு இதோடு ஊற்றிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக ஊற்றுமோ அந்தளவுக்கு நல்லா வணங்கி வரும். நம்ம ரொம்ப கெட்டியாக ஊற்றினோம்னா மாவு போட்டவுடனே கட்டி கட்டி ஆகிடும். இந்த லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம், இல்லாட்டி கட்டி சேர்ந்துடும். பாருங்கள் 1 மினிட்லேயே இது எல்லாமே நல்லா கெட்டி ஆகிடும். இதே மாவில் நம்ம வெறும் எண்ணெய் மட்டும் விட்டு மாவு ஊற்றி நல்லா கலந்துட்டு இந்த மாவு நல்லா கெட்டியாக வரும்போது அதை பிடிச்சி உள்ளே இனிப்பு பூரணை வச்சு செய்யலாம். இனிப்பு கொழுக்கட்டையாகவும் செய்யலாம் இதையவே. அவ்வளோதான், நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கையில் பிடிச்சி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். கொழுக்கட்டையை பிடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் கலந்து வச்சுட்டு நம்ம இதை ஆற வச்சு பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு சிலர் பச்சை மிளகாய் அந்த மாவோடய சேர்த்து கலந்து அரைச்சிருவாங்க, அது ரொம்ப காரமாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது மீடியமாக இருக்கும் காரம். அவ்வளோதான், தண்ணியில் லைட்டாக கையை தொட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி வைக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். இது பிடி கொழுக்கட்டைங்கிறனால இந்த மாதிரி கையில் விரல் பதியிற மாதிரி வச்சா தான் இது பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம உருண்டை ஷேப்பில் கூட உருட்டி வைக்கலாம், இல்லாட்டி வீட்டில் மோல்டு இருந்துன்னா அதில் கூட நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ள அதில் வைக்கலாம். நமக்கு கொழுக்கட்டை மாவு வாங்கும்போது அந்த மோல்டு கொடுப்பாங்க, அதில் கூட நம்ம கொழுக்கட்டை வைக்கலாம். அவ்வளோதான், இதெல்லாமே இட்லி ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி இது செய்கிறது. நமக்கு விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். சில பேர் வெங்காயம் போடாமல் செய்வாங்க, நம்ம வெங்காயம் போட்டு செய்யலாம், வெங்காயம் போடாமே செய்யலாம். அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. அவ்வளோதான், பிடி கொழுக்கட்டை சுடு சுடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிடுங்க. நன்றி.